ஸோ ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இது என்ன பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ இது மறந்து வச்ச ஐய இது என்ன பார்த்தீங்கன்னா ப்ளூ ஃப்ளேம் ட்ராகோ ஐக்கே இருக்குல்ல அதுக்கும் பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஐக்கிங் போட்டிருக்கோம் மேட்ச் எந்த ஐக்கே பெஸ்ட்டுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன மேட்ச் வாசஸ் வீடியோ போட்டோம்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு அதாவது கேரக்டர் அலாக் வாசஸ் இது கே கேரக்டர் அது வாசஸ் வீடியோவில் அது பார்த்தவங்க எல்லாம் கொஞ்சம் தப்பாக நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா வாசஸ் வீடியோவில் அதை வந்து ஒரு எந்த கேரக்டர் பெஸ்ட்டாக இந்த கேரக்டர் பெஸ்ட்டானு எபிலிட்டி செக்கு எது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஸ்பீடாக இருக்குது எபிலிட்டி செக் வீடியோ மாதிரி தான் போட்டோம். அது சரியாக பொருந்தலை. சரி ஓகே இதுக்கு அப்படி போட்டோம்னா அது கொஞ்சம் தப்பாக போயிருமேன்னு சொல்லிட்டு தான் கேஷ் ஸ்குவாடே போட்டாச்சு. இல்லை எந்த ஏக்கி அடிக்குதோ அது பெஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. என்னோடய நான் எப்போ முறை என்னோடய தனிப்பட்ட கருத்தை ஒன்று சொல்லிடுறேன், அதுக்கு மேலே நீங்கள் பார்த்துக்கலாம். சரி ஓகே இப்போ போய் அவன் மண்டேல உள்ள கெட்டு சட்னி எடுக்கணும்னு விழுந்தடிச்சு ஓடிட்டுருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் டெஸ்டிக்கில் வச்சு கொண்டுட்டான் பாவிப்பைய. எங்கடா இருக்க எங்கடா நீ ஓடுவே இருடா அவன் மண்டேல உள்ள சட்னி எடுக்க விட மாட்டேன்டா கெட்டு சட்னியை. அடே இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னா ஒரு சில விஷயங்கள் நானாக ஆகிட்டு வா வா சொல்ல விட மாட்டேங்கிறானே இருடா வரேன் இவனை கொண்டுட்டு வந்து சொல்கிறான் அந்த விஷயத்த. இருடா நீ எங்கே ஒன்றா ஒன்று விட மாட்டேன்டா நீ எங்கேடா குளோவால் போடுவே ஐயோ ஐயோ சோனு ஐயோ சுற்றி சரி சொல்லிடுமா இல்லை வேணாம் அவனை கொண்டுருவேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் இதில் வந்து நான் கண்டுபிடிச்சேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த ஐக்கியை வந்து கொஞ்சம் தூரத்தை வந்து அடித்தா பெஸ்ட்டாக விடுதுங்கிறத பார்த்தீங்கன்னா அந்த கிளிப் வரும்போது சொல்கிறேன். அப்போ தான் கரெக்டாக வரும் அந்த கிளிப்புக்கு அதுக்கு சொல்லும்போது தான் அது கரெக்டாக தெரியும். சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து அவன் டெஸ்ட் டீக்கில் வச்சு மண்டேலே ஒரு போடு ஒட்டு கொண்டுட்டான். சரி ஓகே நம்ம செகண்ட் மேட்ச் விடுவோமா விட்டுவோமா நாங்கள் அப்படின்னு சொல்லி துரத்து துரத்தும் துரத்தி அவன் மண்டையில் உள்ள சட்னி எடுத்துட்டேன். சரி ஓகே சாஸ் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க டொமேட்டோ சாஸ் சட்னினா தக்காளி சட்னி அந்த சட்னி இருக்கக்கூடாதுல்ல. ஓகே இப்போ மறுபடியும் வெறி கொண்டு ஓடிக்கிட்டுருக்கேன். இந்த வாட்டியும் விட மாட்டேன்டா நீ என்ன தான் ஆட்டங்கட்டா விடவே மாட்டேன். கீழே போகிற எங்கே கீழே போகிற மறுபடியும் ஒரு அட்டிதேன் போடு. ஓகே ரெண்டு மேட்ச் வினாச்சு இதே பெரிய அதிசயம் தான் முதல்ல இவன்ட்டு ரெண்டு மேட்ச் வினாடுறது பெரிய அதிசயம். சரி நம்மளை மாதிரி அவனு கொஞ்சம் இறுக்கி பிடிச்சான்னா மண்டையை கழட்டி விட்டு போயிடுவான். இந்த வாட்டி எப்படியும் கொண்டுருவான்னு தான் நினைக்கிறேன் அனையமா. சரி ஓகே அவன் அவன் கையில் மாட்டாத வரைக்கும் நம்ம கொஞ்சம் நல்லா சிரிச்சிட்டு தெரிய வேண்டியதேன். சரி ஓகே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. கொஞ்சமாச்சு சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கும் கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சமாச்சு மனசு கொஞ்சம் ஒத்துழைக்கும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணனை அமுக்கி விட்டு போயிருங்க. சரி ஓகே இன்றைக்கி போய் அவன் மண்டையை கழட்டி விட்றேன். எங்கடா இருக்க நீ போய் பார்த்தா அவனுக்கு காணும் அப்போ தெரிஞ்சு போச்சு எனக்கு இவன் சுற்றிட்டு வர்றதுக்கு பிளானாக போட்டான்னு சொல்லிட்டு நான் எங்கிட்டு சுற்றிட்டு பார்த்துட்டேன். கரெக்டாக வந்துட்டான் அந்த மண்டை விட்டு குளோவை வளர்த்திக்கிட்டு இன்றைக்கி உன் மண்டையை கழட்டான்டா வாடான்னு சொல்லிட்டு நான் பின்னாடி எதுக்கு வச்சு ஓடியாச்சு. ஐயோ அடிக்கிறானே இன்னும் புல்லட்டே போட மாட்டேங்க போட்டுருச்சு இன்றைக்கி மண்டையை கழட்டான்டா மண்டையை கழட்டான்டா ஐயோ கொண்டுட்டானே 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 பாவிப்பே கொண்டுட்டானே. சரி ஓகே நம்ம என்னடா ரெண்டு மேட்ச் விண்ணாயிட்டமேனு சொல்லி வாயமில் கரெக்டாக வந்து கொண்டு கொலை எடுத்துட்டான். சரி ஓகே அப்போயே சொல்லியிருந்த மாதிரியா ஃபேக்ட்ரி மேட்ச் நடக்கும்போது சொல்லியிருந்த மாதிரியா ஒரு கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்னு பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து அடித்தா கொஞ்சம் நல்ல டேமேஜ் இருக்குதுன்னு அது சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொன்னால் நம்ம ஏகே மேட்ச் விளையாடுறோம்டா கொஞ்சமாச்சு தூரத்துலேருந்து போய் ஆடுறா அப்போ தான் கொஞ்சமாச்சும் டேமேஜ் வளர்ந்து காட்ட முடியும் எதுக்காண்டி வந்தோமோ அதை காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூரத்துலேருந்து அடிக்க சொன்னேன். நானும் தூரத்துலேருந்து சண்டை விடலாம்னு சொல்லிட்டு இங்கே என்ன நடக்கும் பாருங்க நான் அடிக்கிறேன் படவே மாட்டேங்குது ஐய அப்போ நீங்கள் நினைக்கலாம் அப்போ எத்தனை அதை வச்சு அடிச்சுட்டு அடக்கேடா அப்படின்னு. இது பார்த்தீங்கன்னா என் ஐடியில் என் ஃப்ரெண்டு விட்ட ஐடி இதை அவன்கிட்ட எனக்கே தெரியாமல் ஆட்டியை போட்டு வந்திருக்கேன். சரி ஓகே முடிச்சாச்சு பக்கத்தில் வந்தால் இந்த ஏக்கி வெறித்தனமாக இருக்கியா வெறித்தனமாக இருக்குது. இந்த ட்ராகன் ஏக்கியை பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரிஜினல் தான் ஒரிஜினல் மாதிரி சின்னல் சின்னல் ஒரிஜினல் மாதிரி வேறு லெவலில் இருக்குது. பக்கத்தில் வந்தால் ஆள் மண்டையை கழட்டி விடுது அடிக்க தெரியாத நானே இந்த அடி அடிக்கிறேன் போடுங்க இதுக்கு ஒரு பத்து கன்று பத்து கிரேட்டை வாங்கி போடணும். சரி ஓகே பத்து கிரியேட் வாங்கி போட்டால் மட்டும் நம்மளுக்கு கிடைக்க போகிறதில்ல இந்த ஒரு வீடியோ இதுக்காண்டி சொல்லிக்கிறேன் ஆனால் கண்டுக்கூடாது என்னங்கடா ஏகே காணணும் கேட்கக்கூடாது அடுத்தனா வந்து. சரி இன்றைக்கி அது சொன்னது தெரியாமல் நான் வாய் தேவி சொல்லிட்டேன். டேய் தூரத்திலேருந்து அடித்தா டேமேஜ் நல்லா விழுகுறான்னு சொன்னோம் அவன் அங்கேயே நிற்கிறான் நான் தூரத்திலேருந்தே உன் மண்டையை கழட்டிக்கிறேன் போகன்னு சொல்லிட்டு விழுந்தடிச்சு ஆட்டான் சரியான ஆட்டம் ரெண்டு மேட்ச் ஆச்சுன்னு பரவாயில்ல பக்கத்தில் அவனே வந்துட்டான் வாண்டடா சொல்லாமல் நான் தூரத்திலேருந்தால் டேமேஜ் நல்லா விழுகுறான் சொன்னால் போதும் கொண்டுட்டேன் மனுஷன் அங்கேருந்து இங்கிட்ட அடிக்கிறான் இங்கிட்ட இங்கிட்ட ஒன்று அடிக்கிறான். சரி ஓகே சொல்லி கொடுத்தவனுக்கே அந்த அடி அடி இருக்கும்போது நாங்கள் வெறும் ட்ராகனைக்கு வச்சு அடிப்போம். எதுக்கு இப்படி நிற்கிறேன்னா கொஞ்சம் இப்போ தான் ரெக்கார்டு பட்டன் ஆன் பண்ணேன் ஏன்னா வீடியோ அதிகமாக ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிடுச்சு மறுபடியும் போய் ரெக்கார்டை மறுபடியும் இன்னொரு வீடியோ போட்டு வந்தேன் அந்த வீடியோ நிப்பாட்டி விட்டு. சரி ஓகே 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 ஒழிச்சு கட்டுறேன் இன்றைக்கி வாடாடே இன்றைக்கி எங்கே போனால் விட மாட்டேன்டா இந்த மேட்ச் நான் வின்னாயே ஆவேன்.
ஓகே வந்தாச்சு வந்தாச்சு. எட்டு விழுமா? விழுகலை. விழுகுமா? விழுகலை. ஐயோ குளகாரப்பையே அடிக்கிறானே. இன்னைக்கு வாடாடி வாடா. ஐயோ எங்கட ஆளக்கானோ. ஐயோ சுற்றி 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 குளோவர் போட்டு போட்டு பழக்கம் இல்லையே. சரி ஓகே முடிஞ்ச அளவுக்கு ஆட்டம் காட்டிட்டு தான் இருக்கேன். மண்டே கழட்டிவான்னு நினைக்கிறேன் அந்த மச்சு. ஐயோ டே இருடா. ஐயோ ஆப்பா எகிரி குச்சி நம்மளுக்கு நல்லவே சேவ் பண்ணிட்டான். ரொம்பவே சௌரியமாக போச்சு நம்மளுக்கு இந்த மேட்ச்சு. சரி ஓகே நம்மளுக்கு வாங்குறதுக்கு ஒன்றும் இல்லை, காளான் மட்டும் வாங்கி போட்டுக்கோம். ஸோ ஆமாம் இதே வரை சொல்ல மாட்டேன் பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா ஒரு அலாக் வர்சஸ் கேனே வச்சுக்கோங்க. ஏன்னா நான் கே கேரக்டர் வச்சுருக்கேன், அவன் பார்த்தீங்கன்னா அலாக் கேரக்டர் தான் வச்சுருக்கேன். இதுலேயும் அப்படின்னா அந்த அந்த டீட்டெயிலோட என்ன சொல்கிறது, இதை வச்சு அந்த ஈஸ்டருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அதை வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ஒரு தடயம் மாதிரி இந்த அந்த வாசஸ் வீடியோக்கு போகலாம். இந்த வாசஸ் வீடியோ ரெண்டும் வச்சுக்கலாம். ஏகே வாசஸ் வீடியோ வந்தாலும் சரி, இது கேரக்டர் வாசஸ் வீடியோ வந்தாலும் சரி, நான் பார்த்தீங்கன்னா ஏகே காண்டி தான் போட்டேன். வீடியோ போடணும்ல, கண்டென்ட் கிடைக்கல. ஏதாச்சும் கண்டென்ட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணி விட்டு போங்க. சரி ஓகே எங்கடா போனா இவன், ஆளே காணோம் இந்த இருக்கானா. இல்லை இருடா வந்து உன் மண்டையை கலட்டுறேன், உன் மண்டையை கலட்டி. ஐயோ எங்கிட்டு இருக்கான் அடி, அவட ஃபோன் வேறு ஆடி நம்மளுக்கு வேறு இவன் எகிரி குச்சே அடிச்சு நல்லா அள்ளி கொடுத்துறான் ஹெட்டு. பார்த்தீங்கன்னா நான் சும்மா தான் அடித்தேன், இவனே எகிரி குதிச்சு ஹெட்டுலேயே வாங்கிட்டு போயிட்டான். ரொம்பவே நல்ல பையனாக இருக்கான். சரி ஓகே அடுத்து பார்த்துருவோம். இப்போ அஞ்சு மேட்ச் இன்னும் ஆயிடுச்சு. இப்போ இறுக்கி அவன் பிடிப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏதாவது ஒரு சில விஷயத்த சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த ஏகே பார்த்தீங்கன்னா நான் ஓய் இது முக்கியமான விஷயத்தை சொல்ல மாட்டேன் பார்த்தீங்கன்னா. இந்த ஏகே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேமேஜ் ரெண்டு ரேட், சாரி இந்த நம்ம ட்ராயன் ஏகே பார்த்தீங்கன்னா ஒரு ரேட் ஆஃப் ஃபயர் ரெண்டு டேமேஜ். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்டேட் பண்ணோன்னே ஒரு ரெண்டு ரேட் ஆஃப் ஃபயர் ஒரு டேமேஜ். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரே ஒரு ரேட் ஆஃப் ஃபயரும் ஒரே ஒரு டேமேஜ் மட்டும் தான் இருக்குது. ஏன்னா முதல் லெவல் மட்டும் தான் போட்டிருக்கான். மூமெண்ட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. ரெண்டு மூமெண்ட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி வச்சிருக்கானுங்க. இவங்க ரெண்டாவது லெவல் போட்டால் தான் மூமெண்ட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கூட்டி கொடுக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா உன்னால் பக்கத்தில் வந்தால் இந்த ஏகே வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது டக்குன்னு எடுத்துகிட்டு மூவ் பண்ண முடியாது, ரொம்பவே ஸ்லோவாக்கி விடும். அதனால தான் பக்கத்தில் வந்தாலும் ரொம்பவே அடி வாங்குகிறான். மித்தபடி இந்த ஏகே பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரானைக்கு வச்சுருந்தீங்க, இந்த ட்ரானைக்கே வச்சுக்கோங்க. நீங்கள் வாங்கினா வாங்க, உங்கள் டைமெண்ட் தான் வாங்கிக்கப்பா, வேறு ஒன்றும் சொல்லுறது நம்மகிட்ட எந்த ஏகேயுமே இல்லை, அதான் சொல்ல முடியும். என்ன பண்ணுறது இந்த ஃப்ரீ ஃபயரால் பெய்டு ஃபயரா இருந்தால் தெரியல. சரி ஓகே நம்ம தான் அது எதுக்கு, நம்ம ரெண்டு வருஷம் விளையாடுவோம் அவ்வளோ தானே. சரி அழிச்சு போட்டு போக வேண்டியதே. சரி ஓகே வந்து மறுபடியும் மண்டையை உடைக்க வேண்டாம், பேசிட்டு சாக்கில் அடித்து கொள்றியாடா இருடா. எனக்கு கரெக்டாக நல்லா லாங் சொல்லி தொலைஞ்சிட்டேன் தெரியா, அத்தனமாக சொல்லி தொலைஞ்சிட்டேன். லாங்கில் இருந்தால் டேமேஜ் நல்லா விழுதுறான்னு சொல்லி தொலைஞ்சிட்டேன். லாங்கிலே போய் அடிக்கிறேன், சுற்றிட்டு வந்து லாங்கில் ஏறி அடிக்கிறேன். ஐயோ குன்றுவோம் இருக்கே இருடா இருடா. அவசரத்தில் உட்காந்து நான் குளோவல் போடுறேன், பயத்தில் என்னென்ன வேலை வைக்க வேண்டியது இருக்குது. உட்காந்து நான் நினச்சி அடே அட பாவி ஏண்டா குளவெறியோட சுற்றிட்டு இருந்திருக்கானே. அஞ்சு கஞ்சி வந்துட்டான் பத்தவே தெரியுது, அஞ்சு கஞ்சி வந்துட்டான். நம்மளுக்கு என்னென்னா கொஞ்சம் கேம் பிள்ளை விட்டு போச்சு, கொஞ்சம் நாளாக விளையாடாமையும் இந்த ஃபோன் வந்து டெம்பர் வந்து ரொம்பவே ரொம்பவே பாவப்பட்ட நிலைமையில் நடக்குது. வானவில் பானை மாதிரி அங்கேயும் விழுந்து கிடக்கு. அதனால ஃபோனை வந்து சரியாக ரொட்டேட் பண்ண முடியல. பவுடர் போட்டாலும் அது பார்த்திங்கன்னா ஹீட்டில் வந்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் கூட்டி விட்டுட்டு போயிடுது சொர சொரப்பை. அதனால் ஏதாவது சோப்பு பவுடர் தான் போடணுமா இருந்ததில்ல. இப்போ இப்போ விட மாட்டேங்கிறேன், வேண்டிய சுண்ணை தப்பாக போச்சு. இந்த லாங் ரேஞ்ச் வந்து அடித்தா நல்லா டேமேஜ் இருந்ததுலான்னு சுண்ணை தப்பாக போச்சு. என்னை போட்டு லாங் ரேஞ்சே ஆடி சாவடிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த ஃப்ளேம் ட்ராகன் ஏகே வச்சுருந்தீங்கன்னா என்னமா அதிகபட்சம் நீங்கள் லாங் ரேஞ்சே ட்ரை பண்ணுங்கள். லாங் ரேஞ்சுனா இந்த ஏகேயை தூக்கிட்டு நீங்கள் ஷார்ட் ரேஞ்செலாம் வந்துடாதீங்க. ஏதாச்சும் டோர்னமெண்ட் இப்படி போகிறீங்கன்னா கேஷ் ஸ்குவாடு இப்படி போகிறீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சு வந்துடாதீங்க. தூரத்தை வந்து அடித்தா நல்லாவே எட்டு விழுகுது. ஓகே செக் பண்ணி பாருங்கள். அடே இவனே காத்துட்டு இருந்தாடா குளோவால் எடுக்கிற வரைக்கும். பாவி நல்ல விசப்பையெல்லாம் இருக்கானே. சரி ஓகே இன்னைக்கு அவன் மண்டே உடச்சி டேமேஜ் நான் எடுக்கலை. ஆடையே ஆறு மேட்ச் வந்துட்டானா போச்சு போச்சு. எப்படி என் தோல்வி என் கண்ணு முன்னாடி வந்து போகுது, இருந்தாலும் விட்டு கொடுக்கக்கூடாது, இந்த ட்ராகன் ஏகே தான் பெஸ்ட்டுங்கிற மாதிரி காட்டணும்னு சொல்லி வச்சுட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஐயோ ரோல் ஏற்படுறானே. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அடித்து அடவும். இன்றைக்கி உனக்கு கொள்ளாமல் விட மாட்டேன்டா. எங்கே ஒரு இருடா அடே அடே கொண்டுட்டேன் கொண்டுட்டேன் கொண்டுட்டேன். ஆறுக்கு ஆறு இப்படியே வந்தாச்சு.
முடிஞ்ச அளவுக்கு டஃப் கொடுத்து ஆடி இருக்கேன். இவ்வளோ நேரம் நான் பேசுனதே பெரிய விஷயம் தான். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணி விட்டு போயிருங்க. சரி, இன்னும் முடிய போகிறதில்ல, எப்படி 2 நிமிஷம் இருக்குது. இந்த மேட்சை ஆட்டம் காட்டுவானே காட்டு பாவி, இங்கிட்டு ஆட்டம் காட்டிட்டு அங்கிட்டு ஓடுறான், அங்கிட்டு ஆட்டம் காட்டிட்டு இங்கிட்டு ஓடுறான். மனுஷன் ஆய்வேன், மனுஷன் ஆய்வானே தெரியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டம் இங்கிட்டு அங்கிட்டும், நான் இங்கிட்டு வரேன் இல்லை அங்கிட்டு வரேன் சொல்லிட்டு இந்த என்னது செண்டோசாவே சுற்றி காமிச்சிட்டேன். டூர் ஊட்டிட்டு போகிறாப்புல செண்டோஸாகவே சுற்றி சுற்றும் சுற்று காட்டிச்சிட்டேன். அதான் பாருங்கள். ஸோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணி விட்டு, ஷேர் பண்ணி விட்டு, ஷேர் நேரம் பண்ண மாட்டியே. சரி ஓகே, லைக் பண்ணி விட்டு முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ண, நல்ல மனசு இருந்துச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க எனக்கு தெரியும், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருங்க. ஸோ ஓகே, எங்கே இவன், அடே இருடா, அடே இருடா, எங்கடா இருக்க, இந்த இருக்கியா, இருடா வரேன்டா வரேன்டா, இருடா இன்றைக்கி உன் மண்டையை உடச்சி, அடே அடே ஐயோ இவன் வேறு லாங்குவேஜே ஓடிட்டுருக்கானே, இன்றைக்கி நான் இந்த மாதிரி ஜெயிச்சே அவனு வந்து அடி வாங்கு, அடி வாங்குடா, அடி வாங்குடா, அடி வாங்குடா, அடி வாங்குடா, அடி வாங்குடா. இப்போ எனக்கு கொள்ற அவசரத்து குளோவால் கூட போடாமல் ஓடிட்டுருக்கேன். ஏ தொண்டை விறக டீச்சராக வந்து அடி வாங்கிட்டு போடாமே, ஐயோ ரொம்பலாம் ஆட்டம் கட்டுறான், ஐயோ ஐயோ ஐயோ. இவ்வளோ தூரம் ஓடினா வீடியோ எடுக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே தான் இப்படி வரணும், இங்கேயே டேராக போட்டு உட்காந்துரும், இல்லை வேணாம் போய் அடிச்சிருவோம். ஐயோ கொடுமை ஒடுத்துறானே, வந்து அடியாச்சும் வாங்கடையெல்லாம் அடிச்சிட்டாச்சும் போடா, அடிச்சிட்டாச்சும் போடா அப்படின்னு சொன்னால் வந்துட்டா பார்த்தீங்கன்னா, ஐயோ ஸ்கூப்பு நம்மளுக்கு வேறு, ஸ்கோப்பு வேறு விழுது கை வேறு, ஐயோ அடியோ லைட் ஐஸ் கேப்பில் போய் அடிச்சு மாண்டே உடச்சாச்சு, வே மாதிரி பூயான்னு ஒரு சிம்பிள் வர்றதுக்கு வேண்டி உசுரை கொடுத்து போராட வேண்டியது இருக்குது. ஓகே, நான் உசுரை கொடுத்து கத்திட்டு கிடக்கேன், முடிஞ்சால் இந்த வீடியோவை லைக் பண்ணி விட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டால் ரொம்ப சௌரியமாக போயிடும். ஓகே, உங்களுக்கு நல்ல அடுத்த ஒரு வீடியோ வந்து சந்திக்கிறேன், பாய்.